ஹலோ எவ்ரிவான், ஃப்ரான்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம் கண்டக்ட் பண்ணாங்க. யார் அதிக நேரம் கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கேம் ஸ்டார்ட் ஆச்சு, கிளாப் சவுண்ட் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சுது. 1 hour முடிஞ்சுது, கைத்தட்டல் சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. 2 hours முடிஞ்சுது, கைத்தட்டல் சத்தம் பாதி ஆயிடுச்சு. 3 hours ஆச்சு, எல்லா சத்தமும் நின்றுச்சு. ஆனால் ஒரே ஒரு கைத்தட்டல் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு லைட்ஸ் அவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணாங்க. அங்கே பார்த்தா ஒருத்தர் இல்லை, 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு வலது கை இல்லை, ஒருத்தருக்கு இடது கை இல்லை. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கக்கிட்ட இருந்த கையை வச்சு 3 மணி நேரமாக கிளாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அவங்கக்கிட்ட கை இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட நம்பிக்கை இருந்துச்சு. நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம வேதாகமத்தில் சொல்லியிருக்கு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடியும்னு நம்பிக்கையோடு இருந்தால் அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் நமக்கு திறக்கும். யானைக்கு தும்பிக்கை எவ்வளோ முக்கியமோ அதை விட மனுஷனுக்கு நம்பிக்கை அவசியம். நம்பிக்கை என்னும் ஒளி நமக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் நமக்கு பின்னால் போய்விடும். நம்பிக்கையோடு முயற்சிப்போம். Come, let's shine together.